வணக்கம். ரஷ்ய உக்ரைன் போரானது பல்வேறு பட்டவர்களை ஆட்டி படித்த வண்ணம்தான் இருக்கின்றது. 26 நாட்களை கடந்து இன்று வரை பல்வேறுபட்ட மக்கள் இடம் பொருளென பல்வேறுபட்ட பொருட்களையும் அளித்த வண்ணம்தான் இருக்கின்றது ரஷ்ய படை. அந்த வகையிலேயே ரஷ்ய போர் கப்பலை உக்ரைன் படைகள் குண்டு போட்டு தகர்த்ததாக வீடியோ ஒன்று இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை ஒடேசா நகருக்கு அருகிலே உள்ள கடற்பகுதியில் நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வீடியோவில் கடலில் சரமாரியாக வீசப்படும் குண்டுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. மார்ச் 20 வரையான நிலவரப்படி உக்ரைன் மீதான படையெடுப்பில் ரஷ்யா 14,700 துருப்புக்களை இழந்துள்ளதாக உக்ரைனின் ஆயுதப்படைகள் தெரிவித்திருந்தன. அதைவிட மிக முக்கியமாக உக்ரைனின் மரியபோல் நகரம் இன்று அதிகாலைக்குள் முழுவதுமாக சரணடைய வேண்டுமென ரஷ்யா எச்சரித்திருந்த நிலையில் அதனையும் பொருட்படுத்தாமல் தங்கள் நாட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த ரஷ்ய இராணுவ வீரர்களை உக்ரைன் பாதுகாப்பு படையினர் அதிரடியாக தாக்கி வருகிறார்கள். ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்க, உக்ரைனின் துறைமுக நகரமான மரியபோலை ரஷ்ய இராணுவம் சில கடந்த வாரங்களாக சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு இருக்க இன்று அதிகாலைக்குள் மரியபோல் நகரில் உள்ள அனைத்து உக்ரைன் இராணுவத்தினரும் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும், இல்லையேல் தீவிரமான தாக்குதலை சந்திக்க வேண்டும் என்று வெளிப்படையாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் சரணடைவதற்கு உக்ரைன் அரசு முற்றிலுமாக எதிர்ப்பு தெரிவித்து மரியபோல் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுவார்கள் என்று ரஷ்யாவின் சலுகையையும் மறுத்துவிட்டிருக்கின்றது. மேலும் உக்ரைனின் மரியபோல் நகருக்குள் நுழைந்துள்ள ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களின் டேங்கிகள், இராணுவ வாகனங்கள் என பல்வேறுபட்டு அனைத்தின் மீதும் உக்ரைன் பாதுகாப்பு படையினர் தீவிர எதிர்ப்பு தாக்குதலையும் நடத்தி வருகிறார்கள். வெளியுறவுத்துறை கொள்கை மையத்தின் இயக்குநரான லூக் காஃபி அவர்கள் இந்த எதிர்ப்பு தாக்குதல் குறித்த ஒரு வீடியோ ஆதாரத்தையும் தன்னுடைய ட்விட்டர் தளத்திலே வெளியிட்டு, மரியபோல் நகரின் பாதுகாவலர்கள் மற்றும் முழுமையான ஹீரோக்கள் இவர்கள்தான், கண்டிப்பாக இவர்கள் வரலாற்றிலேயே இடம் பெறுவார்கள் எனவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, மனிதாபிமான வழித்தடங்களை திறக்க ரஷ்யா விடுத்த கோரிக்கையை உக்ரைன் அதிரடியாக நிராகரித்துள்ளது. உக்ரைன் மீது தொடர்ந்து 26 நாளாக தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா மரியபோல் நகரில் மோதல் தீவிரமடைந்துள்ளதனால் மக்கள் தண்ணீர் மின்சாரமின்றி தவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் 400,000 பேர் மரியபோல் நகரிலே சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள உக்ரைன் அரசானது அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வழித்தடங்களை திறக்குமாறு ரஷ்யாவிற்கு கோரிக்கையும் விடுத்திருக்கின்றது. இது குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உக்ரைனுக்கு கடிதம் ஒன்றில் அனுப்பி ஆயுதங்களை கைவிட்டு மரியபோல் நகரில் உள்ள உக்ரைன் படைகள் அனைத்தையுமே சரணடைந்தால் மனிதாபிமான வழித்தடங்களை திறக்க அனுமதிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது. இதற்கு பதிலளித்த உக்ரைன் துணை பிரதமரான இரனா வெரேசோக் அவர்கள் சரணடைய எங்களுக்கு விருப்பம் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இது குறித்து ரஷ்யா தரப்பிடமிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்ததாக, பொதுமக்கள் மீது தங்களுடைய தாக்குதல் நடத்தப்படவில்லை என சொல்லிக்கொண்டே இருக்க மீண்டும் மீண்டும் ரஷ்யா பல்வேறுபட்ட மக்கள் குடியிருப்பு மீது தாக்குதலும் நடத்தப்பட்டுத்தான் வருகிறது. அதற்கு மிக மிக தெளிவான ஒரு வீடியோ ஆதாரமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று கார்கிவ் நகரில் உள்ள குடியிருப்பு பகுதியின் மீது ரஷ்யா படைகள் தாக்குதலை நடத்தியதில் ஏவுகணை ஒன்று ஒரு வீட்டின் சமையலறை கூரையை பீத்து கொண்டு அங்கிலுள்ள கிச்சன் சிங்கில் மேல் விழுந்திருக்கின்றது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது வெடிக்கவில்லை. வெடித்திருந்தால் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அது வெடிக்காதனால் அந்த வீட்டில் உள்ள சிங் மட்டுமே சேதமடைந்துள்ளது. உக்ரைன் வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த வெடிகுண்டை சோதிப்பதில் வெளியாகியுள்ள வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது. அடுத்ததாக, போர்ச்சூழல் பயத்தின் மத்தியிலும் அது வெடிக்காத ஏவுகணையை கேலி செய்ய தவறியதே இல்லை மக்கள். சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள அந்த வீடியோவை பார்வையிட்ட மக்கள் ரஷ்யாவை ஏடாகூடமாக கேலி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதைவிட மிக முக்கியமாக ஃபேஸ்புக், ட்விட்டர் என அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் ரஷ்யாவை பற்றி கேலியான ஆதாரங்களை வெளியிடுவதற்கு ஃபேஸ்புக் தளம், ட்விட்டர் தளம் என அனைத்து தளங்களுமே அனுமதித்திருந்த நிலையிலேயே ரஷ்யாவை ஏடாகூடமாக மக்கள் கேலி செய்து வருகின்றதும் மிக ஒரு முக்கியமான ஒரு
தகவலாகத்தான் கூறிக்கொள்ள முடியும். இவ்வாறு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, விளாடிமீன் புடின் பற்றி பல்வேறுபட்ட சர்ச்சைகள் வெளியாகி இருக்கின்றன. பணப்பதுக்கல், அதைவிட உலகிலேயே மிக பெரும் பணக்காரராக புடின் தான் காணப்படுகிறார், பல்வேறுபட்ட தன்னுடைய காதலிகளுக்கு பணம் சொத்துக்கள் என பிரித்து கொடுத்திருக்கிறார் என பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகி கொண்ட வண்ணம் இருக்க, புடின் பற்றி இன்னும் ஒரு சர்ச்சை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அவருடைய முன்னாள் மனைவியான லியூட்மிலா அலிசே ட்ரேவ்னா அவர்கள் கொடுத்த பேட்டி தற்போது இணையதளங்களில் வைரலாகி கொண்டுதான் இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் இடையான போர் தாக்குதல் 26வது நாளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற வேளை, உலக நாடுகள் பலவற்றின் கண்டம் விட்டு கண்டமும் பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது காட்டினாலும் ரஷ்யா தன்னுடைய வெறியாட்டத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில் புடினுடைய முன்னாள் மனைவி லியூட்மிலா அவர்கள் தன்னுடைய பழைய பேட்டி தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. புடினுக்கும் லியூட்மிலாவுக்கும் கடந்த 1983 திருமணம் நடந்திருக்கின்றது. கடந்த 2014 அவர்கள் பிரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மரியா, புடினா, காட்டினா என இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் புடின் எழுதிய ஃபர்ஸ்ட் பர்சன் என்ற புத்தகத்தின் முன்னாள் மனைவி லியூட்மினா ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். அதில் புடின் ரஷ்ய ஜனாதிபதியாக முதன்முதலில் பதவியேற்கப் போகின்றார் என்ற செய்தியை கேட்டதும் தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதைவிட மிக முக்கியமாக அவர் மேலும் பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். அவர் கூறுகையில், அன்றைய தினம் நான் நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்தேன், ஏனெனில் என் தனிப்பட்ட வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றே தோன்றியது. நானும் என் மகள்களும் புடினை நேரடியாக வீட்டில் பார்த்ததை விட தொலைக்காட்சியில் தான் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். அதே சமயம் எப்போதும் வீட்டிற்கு வந்தாலும் மகள்களை சென்று அவர் பார்ப்பார். அந்த அளவுக்கு அவர்கள் மீது புடின் அன்பு வைத்திருந்தார் எனவும் அவருடைய முன்னாள் மனைவி தகவல் வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு ஒரு பக்கம் இருக்க, உக்ரைனின் சுமி பகுதியில் உள்ள சுமி கிப்ரோன் நகரிலே ரசாயன தொழிற்சாலையிலிருந்து அதிகளவிலான ஆர்மோனியா வெளியேற்றி வருவதாக அந்த பகுதியின் பிராந்திய ஆளுநர் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர். இந்த அம்மோனியா கசிந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்ற வகையிலே பல்வேறுபட்ட அந்த சுற்றாடலை சேர்ந்த மக்கள்களும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை மிகப்பெரிய பாதிப்புகளை அந்த ரசாயனம் தாக்கலாம் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த அமோனியா கசிவு எவ்வாறு ஏற்பட்டது என்ற எந்த தகவலையும் அவர் அறிவிப்பிலே குறிப்பிடப்படவில்லை. ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைகின்றதா உக்ரைன்? 26வது நாள் போர் தாக்குதலின் மத்தியில் என்ன முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என இனிவரும் நாட்களில் தான் அந்த தகவல் கிடைக்கும் எனவும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். மரியபோர் நகரிலே சரணடைவோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எனவே உக்ரைன் திட்டவட்டமாக முடிவெடுத்துள்ள நிலையில் ரஷ்யாவிடம் தொடர்ந்து மல்லுக்கட்டி வருகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா 26வது நாளாக தாக்குதலும் கண்மூடித்தனமான தாக்குதலும் பல்வேறுபட்ட மக்கள் இறப்பையும் சந்தித்து வருகின்ற வேளை, அதிநவீன சைபர்சோனிக் ஏவுகணைகள் மரியபோல் பகுதி, பள்ளிக்கூடம் என பல்வேறுபட்ட இடங்களையும் தாக்குதல் நடத்தித்தான் வருகின்றன. மக்கள் வைத்தியசாலை, பள்ளிக்கூடம் என பாதுகாப்பான இடங்களை போய் தஞ்சமடைந்தாலும் 400 மேற்பட்ட உக்ரைன் மக்கள் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒலியை விட வேகத்தை காட்டிலும் 5 அதிகமான வேகத்தில் சீறி பாய்ந்து வந்து தாக்குதலும் நடத்தப்படும் எனவும், இதனுடைய பாதிப்பு அடுத்த தலைமுறைக்கும் ஒரு ஆபத்தாகத்தான் அமையும் எனவும் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. ஆயுதங்களை கீழே போடுவது குறித்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. இது குறித்து ஏற்கனவே நாங்கள் ரஷ்யாவிடம் தகவல் தெரிவித்துவிட்டோம் என இரீனா அவர்கள் தெரிவித்திருந்த வேளைகள், ரஷ்யாவிற்கு ஈடு கொடுத்து உக்ரைன் படைகள் பல்வேறுபட்ட தாக்குதலையும் நடத்தித்தான் வருகிறார்கள். இரண்டு பகுதிக்குமே ஒரு சமனான பாதிப்பும் நடைபெற்று தான் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட தகவல்களை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.